நான் அவசரத்துல தண்ணி எடுத்து வைக்க மறந்துட்டனே. இருங்க சித்தி. தண்ணி நாங்க பாத்துக்க மாட்டோமா? நாங்க இருக்கோம்ல. பாரு, அவங்களுக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல, ஏன் திரும்ப திரும்ப அதே பண்ணிட்டு இருக்க? இதோ பாரு ஜானு, தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள வராத. பின்னாடி உனக்கும் ஒரு ரூம் கொடுத்துருக்கோம்ல, அங்க போய் உட்காரு. கூப்பிடும் போது மட்டும் வந்தா போதும். சொல்றேன்ல ஜானு. ஜானு வா, வாமா வா, பார்த்து விட்டு போங்க. தப்புக்கு பரிகாரமா இது அமைஞ்சிருச்சேன்னு நீங்க பாட்டு ஒதுங்கி போயிட்டீங்க. அங்க உங்க பொண்ணு மாமா, அங்க உங்க பொண்ணு எப்படி இருக்காங்கறத ஒரு நிமிஷமா நினைச்சு பாத்தீங்களா? இல்ல இல்ல, ரேணுகாவ வாழ்க்கை முக்கியம், உங்களுக்கு மீனாட்சி அம்மா சந்தோஷம் முக்கியம். ஆனா உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல யோசிச்சாலே ஜானு, அவளை பத்தி யாருமே கவலையப்படல இல்ல. நீங்க நம்ம எல்லாருமே சுயநலவாதிங்க மாமா, எல்லாருமே. ஆனா ஜானு அப்படி இல்ல தெரியுமா? கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு ஜானு அங்க இருந்து கூட்டிட்டு வந்துருங்க. டேய், என்னடா வார்த்தை பேசுற? முதலாளி அம்மாவுக்கு நாங்க பண்ண துரோகத்துக்கு அவதான் பரிகாரம் பண்ணிட்டு இருக்கா. மாமா, அவ பரிகாரம் பண்ண வேண்டாம், ஒரு
மாமாவை அந்த வீட்டுல கஷ்டப்பட்டு இருக்கோம், உங்களுக்கு புரியலையாது. என்னடா கஷ்டம், அரண்மனை மாதிரி வீடு, வேளா விலைக்கு சோறு, உடுத்திக்க நல்ல துணி, இதை விட வேற என்னடா வேணும்? மாமா மனசுக்கு சந்தோஷமும் நிம்மதியா ஒரு வாழ்க்கை. மண்ணாங்கட்டி கோமன மாதிரி அவ்வளோ சின்ன குடிசையில இருந்த போதே நிம்மதியா இருந்தவடா அவ, அங்க அவளுக்கு அது கிடைக்காம போயிடுமா என்ன? மாமா நான் சொல்றது உங்களுக்கு நிஜமாவே புரியலையா? மாமா ஜானு உங்க பொண்ணு தானே, அவளை பத்தி நீங்க புரிஞ்சு வச்சது இவ்வளவுதானா? அவ அரண்மனையில வாழும் ஆசைப்பட்டாளா? அவளுக்கு கிடைச்சிருக்கு போ. ஆனா அவ நிம்மதியா இல்லைங்க மாமா. அதுல அங்க இருக்கிற யாருக்குமே அவளை பிடிக்கல, அவளை கண்ணா பின்னு திரிட்டு இருக்காங்க. அன்னைக்கு வீட்ல என்ன நடந்து சில விஷயம்லாம் என்னால சொல்ல முடியல மாமா. தயவு செஞ்சு அவளை அங்கிருந்து கூட்டிட்டு வந்துருங்க மாமா. சின்ன பொண்ணு மாமா, அவ இந்த வயசுல அவ இவ்வளவு கஷ்டப்படக்கூடாது மாமா. மாமா நீங்க நினைச்சா மட்டும்தான் அவளை அங்கிருந்து காப்பாற்ற முடியும். நினைச்சு பாருங்க என்னங்க மாமா யோசிக்கிறீங்க? ஏண்டா மூத்தவளை தான் நான் மலை போல நம்பிட்டு இருந்தேன், ஆனா அவ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா. பெத்த அப்பனுக்கு நன்றி கடன் பண்ண தெய்வமா வந்திருக்கவ தாண்டா சின்னவ. உங்க நன்றி கடனுக்கு ஜானு பலியாடா? அது அவ தலைவிதி. என்ன மாமா பேசுறீங்க? உங்க பொண்ணு ஒரு குடும்பத்துல மாடி தவிச்சிட்டு இருக்கான்னு சொல்ற நீங்க விதி அதன? இங்க பாரு, என் பொண்ணு கஷ்டப்படுறான்னு கேள்விப்படுறப்ப எனக்கும் உசுறு போற மாதிரி இருக்குதான். ஆனா நம்ம முதலாளி அம்மாவுக்கு நாங்க பண்ண துரோகத்துக்கு இதெல்லாம் அவ தாங்கிட்டு தான் ஆகணும். நாங்க பண்ண தப்புக்கு இன்னும் எத்தனை தலைமுறை எடுத்து நன்றி கடன் பண்ணாலும் அது தீராதுடா. என்ன ஏன் இப்ப பேசிக்கிறீங்க? டேய் இதெல்லாம் உனக்கு புரியாதுடா. மனுஷனா பிறந்தா நன்றி இருக்கணும். உப்பு போட்டு தானே சோறு திங்கிறோம். மூத்தவ பண்ண தப்புக்கு சின்னவ பரிகாரம் பண்ண போயிருக்கா. அவங்க அடிச்சாலும் வாங்கிக்கத்தான் வேணும். அதுதான் அவ தலைவிதினா யாரால மாத்த முடியும்? அனுப்போ, போய் வேலையை பார்ப்போ. போ அரண்மனை வீட்டுக்கு இப்படி ஒருத்தி மருமகளா வந்தா யாருக்கு தான் கோவம் வராது? அதுக்காக மீனாட்சி இப்படி இல்லாமா பண்றது? எனக்கு கூட தான் கோவம் வந்துச்சு, அதுக்காக நான் என்ன இவ்வளவு மாடியில இருந்த தள்ளி விட்டுட்டேன்? நமக்கெல்லாம் அப்படி மனசு வராதுமா? பாவம், கொஞ்சம் கூட ஈவிறக்கம் இல்லாம அப்படி மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுட்டாளே. என்னதான் நாத்தனாரா இருந்தாலும் இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏதோ நடந்தது நடந்து போச்சு, அது ஒரு சிச்சுவேஷன். அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? சித்தியையும் குறை சொல்ல முடியாது, ஜானுவையும் குறை சொல்ல முடியாது.
உன் சித்தியை நீ விட்டு கொடுக்க மாட்டியே? சித்திய மட்டும் இல்ல, என் குடும்பத்தையும் நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அன்னைக்கு சித்தி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தாங்க. ஜானுவ போய் ஆரத்தி எடுக்க நாம தானே அவகிட்ட சொன்னோம். சித்தி அப்படி நடந்துகிட்டாங்க. ஆரத்தி தட்டெல்லாம் தட்டி விட்டு சத்தம் போட்டு. பாவம், அந்த டைம்ல ஜானு நிலைமையை நினைச்சு பாருங்க. ஆமாமா, எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நாம தான் ஆரத்தி எடுக்க சொன்னோங்கிறதுக்காக நாம ரெண்டு பேரும் தப்பு பண்ணோம்னு ஆயிடுமா என்ன? அது எப்படி? அது அப்படிதான். நம்ம ஜானுவ மீனாட்சி சித்தி கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சோம். இந்த வீட்டுக்கு அவ ஒரு நல்ல மருமகளா இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்படின்னு நீ நினைச்சா போதுமா? இவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் இவ தானே இந்த வீட்டு மருமக அப்படின்னு நீ சொல்ற. ஆனா ஜானு மீனாட்சி கிட்ட அவ அப்பாவுக்காக சண்டை போட்டு அடி வாங்கிட்டு இருக்கா. எதுக்கு கேளு, அவ மனசுல என்ன இருக்குன்னு கேளு. ஜானு, உனக்கு நடந்த இந்த கல்யாணத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த வீட்டுல நீ வாழணுங்கிற ஆசையோட தானே இருக்க? சொல்லு. வாழணும்னு ஆசை இருக்கிறவ டக்குன்னு வாயை திறந்து பதில் சொல்லிடுவா. இவ தயங்கறத பார்த்தா விருப்பம் இல்லைன்னு தானே தோணுது. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அவ மனசுல என்ன இருக்குங்கறத அவளே சொல்லட்டும். நீ சொல்லு ஜானு. நான் சொன்னதை தவிர வேற என்ன சொல்லிட போறாவ? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? நான் தாலி கட்டி இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த வீட்டுல மருமகளா இருக்கிற தகுதி எனக்கு இருக்கான்னு தெரியாது. ஆனா வேலைக்காரியா வந்து இருந்துட்டு போறேன். என்ன யாருக்கு யாரு என்ன ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, இனிமே அர்ஜுன் சார் தான் எல்லாமே. ஆனா இதெல்லாம் சொல்றதுக்கு பயமா இருக்கு. இந்த வீட்டுல யாரு எப்ப என் மேல கோவப்படுவாங்கன்னே தெரியல. பாரு, நீயே சொல்ற, அர்ஜுன் தான் உனக்கு எல்லாமே. என்ன, இன்ஃபேக்ட் அர்ஜுன் கூட ரொம்ப நல்ல பையன்தான். நீ அர்ஜுனை புரிஞ்சுக்கணும், அவன் உன்னை புரிஞ்சுக்கணும். அது நடந்துட்டாலே இந்த குடும்பத்துக்கு நல்லதுதான். எங்க இவ திருத்துறன் முழிக்கிறத பார்த்தா இவ புரிஞ்சுக்கிற மாதிரி தோணல. இதெல்லாம் இப்போதைக்கு நடக்கிற மாதிரியும் தெரியல. நீங்க கொஞ்சம் உள்ள போறீங்களா? நான் இவகிட்ட பேசிக்கிறேன். சரிம்மா, நீயே பேசு, நான் பேசல. ஜானு இங்க பாரு, மனசுல இருக்கிற மாதிரி தான் அவங்க மனசுல ஏதாவது இருக்கும். அது உனக்கே நல்லா தெரியும். நீ அத புரிஞ்சுகிட்டாலே போதுமே. நான் என்ன பண்ணணும்? ஆக்சுவலி உன் பிரச்சனையே உன் மனசுல என்ன இருக்குங்கறத அடுத்தவங்க கிட்ட பேசி புரிய வைக்க தெரியல. நீ ஒண்ணு பண்ணு, உன் மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு லெட்டரா எழுதி அர்ஜுன் கிட்ட கொடுத்துரு. ஐயோ, அவர் என்ன பார்த்தாலே கோவப்படுறாரு. அதனால தானே லெட்டரா எழுதி கொடுன்னு சொல்ற. உன் மனசுல என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே ஒரு பேப்பர்ல எழுதி அது அர்ஜுன் கிட்ட கொடு. அவன் தனியா இருக்கும் போது அதை படிச்சானா கண்டிப்பா உன்னை புரிஞ்சுப்பான். நான் சொல்றது உனக்கு புரியுதா? புரியுது. ஆனா நீ சொல்றதான் என்னால நம்ப முடியலன்னு சொல்ற போல இருக்கு. என்ன தோணுதோ அதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி அவங்க கிட்ட கொடு. அப்புறம் கோலம் போட்டு முடிச்சுட்டு நான் சொன்னதை செஞ்சிரு. யூ வில் பி ஃபைன். என்ன துர்கா, அவளை இப்படி கோத்து விட்ட? பின்ன அடுத்த 6 மாசத்துக்கு நம்ம வீட்டுல கொஞ்சம் என்டர்டெயின்மென்ட் தேவைப்படுதுல்ல?
ஆனாலும் இது இவ்வளவு பெரிய லூசா இருக்கும் நான் நினைக்கல. இந்த வீட்டுல நிச்சயமா நமக்கு என்டர்டெயின்மெண்ட் தேவைதான். We will enjoy. பிரச்சனையே உன் மனசுல என்ன இருக்குங்கறத அடுத்தவங்க கிட்ட பேசி புரிய வைக்க தெரியல. நீ ஒண்ணு பண்ணு, உன் மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு லெட்டரா எழுதி அர்ஜுன் கிட்ட கொடுத்துரு. அவன் தனியா இருக்கும் போது அதை படிச்சானா கண்டிப்பா உன்னை புரிஞ்சுப்பான். அரண்மனைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அரண்மனை கிளி தொடர்கிறது. உனக்கு லாஸ்ட் வார்னிங், இந்த தடவை ரூம்குள்ள வரத பார்த்து ஷூட் பண்ணிடுவேன். என்னானாலும் சரி, இந்த லெட்டரை சார் கிட்ட கொண்டு போய் கொடுத்துடணும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அரண்மனை கிளி தொடர்கிறது. என்ன பண்ற?
என்ன அது? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? என்ன விளையாடுறியா? என்ன பார்த்தா உனக்கு பஃபூன் மாதிரி தெரியுதா? இன்னொரு தடவை அதுன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள வந்த அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். உங்கள் ஸ்டார் விஜய்.